கர்த்தரை தேடுங்கள் கர்த்தரை தேடுவதை சொல்லுகிற பொழுது பெரும்பாலும் நமக்கு வந்து ஆண்டவரை தேடுறதுனாலே எதுவாகத்தான் நம்ம சிந்திக்கிறோம் ஆசீர்வாதத்தை தேடுறது கர்த்தரை தேடுகிறது ஆசீர்வாதத்தை தேடுகிறது தான் ஆனால் பல நேரங்களில் நாம் வந்து ஆசீர்வாதங்களைத்தான் தேடுகிறோம் ஆசீர்வாதங்களை விசுவாசிக்கிறோம் ஆசீர்வாதங்கள் வரும்படி எதிர்பார்க்கிறோம் ஆசீர்வாதங்களை விண்ணப்பிக்கிறோம் ஆனால் ஆசீர்வாதம் என்பது ஆசீர்வாதங்களை தேடுவதனுடைய விளைவாக வருவதல்ல தேடுங்கள் கண்டடைவீர்கள் ஆனால் நாம் முதலாவது யாரை தேட வேண்டும் கர்த்தரை தேட வேண்டும் ஒருவரிடத்திலேருந்து ஒரு நன்மை வர வேண்டுமென நன்மையை மட்டும் தேடுறதில்லை அந்த நன்மைக்கு காரணமாக இருக்கிற அவரை தேடணும் ஒருவரோடு உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கமும் தொடர்பும் ஐக்கியமும் இருந்தால் தான் அவரிடத்துலேருந்து நீங்கள் ஒரு நன்மையை உதவியை நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்க முடியும் பல நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ண போனால் அதை தாரும் இதை தாரும் அதை செய்யும் இதை செய்யும் என்று நம்முடைய தேவைகளை முன்வைப்பதிலே குறியாக இருக்கிறோம் ஆனால் கர்த்தரை நம்முடைய வாழ்விலே முதலாவது தேட வேண்டும் கர்த்தருடைய ஐக்கியத்தை தேட வேண்டும் கர்த்தருடைய அன்பை தேட வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை தேட வேண்டும் அந்த மாதிரி கர்த்தரை கர்த்துடைய வழிகளை கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலோசனைகளை இவைகளை தேடுகிற பொழுது அதனுடைய விளைவாக ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் ஒரு நல்ல ஃபெல்லோஷிப் டெவலப் ஆகும் அந்த நேரத்தில் ஆண்ட நம்ம கேட்பது கொடுக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் ஆசீர்வாதங்களையே குறிவைத்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழக்கூடாது ஆண்டவருடைய ஐக்கியத்தை குறிவைத்து வாழ வேண்டும் ஆண்டவரோடு எனக்கு ஒரு நல்ல தொடர்பு வேண்டும் நல்ல உறவு வேண்டும் நல்ல பழக்கம் வேண்டும் நல்ல அறிவு வேண்டும் அந்த மாதிரி ஆண்டவரை நம்ம ஐக்கியத்திற்காக தேடுகிற ஒரு நிலைமை வளர்கிற பொழுது நம்பிக்கையோடு அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லலாம் விசுவாசத்தோடு அவரிடத்தில் நம்முடைய நன்மைகளை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில் நல்ல நம்பிக்கை வந்துடும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் ஆண்டவரை நடத்துவார் என்றால் நமக்கு அவருக்கும் இடையில் ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது புதிய ஏற்பாட்டினுடைய ஆவிக்குரிய செய்தியே பிரதானமாக இதுவென்றால் ஆண்டவரோடு நல்லுறவுடன் வாழ்வுதான் தேவன் தம்முடைய ஒரேபேரான குமாரனை நமக்காக தந்தளினார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவடைய பிள்ளைகளாகிறோம் இது எல்லாம் உறவு சார்ந்த காரியம் ஐக்கிய சார்ந்த காரியம் அதனால் முதலாவது நம்முடைய தேவைகளையே சொல்லுகிறதுல முதல் கவனம் செலுத்தக்கூட கர்த்தரோட நமக்கு எவ்வளோ உறவு இருக்குது ஐக்கியம் இருக்குது அதையெல்லாம் கவனிக்கணும் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்போது ஆண்டவரே உம்மோடு எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் நல்ல தொடர்பு இருக்கணும் நல்ல உறவு இருக்கணும் நல்ல ஐக்கியம் இருக்கணும் உண்மை நான் அறியணும் அந்த மாதிரி தேவ உறவுக்குள் வாழ்வது தொடர்பான காரியங்களில் அதிகமாக போகணும் அப்போ அவருடைய வார்த்தைகளை தியானிக்கணும் வசனங்களை தியானிக்கணும் அவரை அறிகிற அறிவு பெறுவதற்கு வாஞ்சிக்கணும் அவருக்கு பிரியமாக வாழ்வு தொடர்பான காரியங்களை தேடணும் இந்த மாதிரி பெட்டர் ரிலேஷன்ஷிப்பை தேடும் பொழுது நம்ம ஆஸ்ரதிக்கப்படும் நம்ம ரூத்துடைய புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரூத் வந்து முதலாவது தேடினது என்ன தெரியுமா என்னுடைய ஐக்கியம் அந்த ஐக்கியத்தை தவிர வேறு எதையுமே தேடுறதுக்கு அங்கே இல்லை ஆனால் அந்த ஐக்கியத்தை தேடினுடைய விளைவு என்ன தெரியுமா ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வர முடிஞ்சுது ஆக முதலாவது தேவை ஐக்கியம் யோசிப்பைக்கு குறித்து சொல்லுகிற பொழுது ஆதியம் முப்பத்தொம்போது ரெண்டில் என்ன வாசிக்கணும் கர்த்தர் யோசிப்போட இருந்தார் ஐக்கியம் உறவு இன்றைக்கி நிறைய பேருக்கு உறவு தேட தெரியலை ஐக்கியம் தேட தெரியல சபைகளில் போய் ஊழியங்கள் மத்தியில் போய் ஜெபக்கூட்டங்களில் போய் அங்குத்தான் பிரசன்னத்தை உணர்கிறாள் அன்றி தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை தேடுவதில் ஆண்டவரை தேடுவோம் தேவனை தேவனோட மனம் விட்டு பேசுவோம் உறவை வளர்ப்போம் ஐக்கியத்தை வளர்ப்போம் அதனுடைய விளைவுதான் ஆசீர்வாதங்கள் உறவுக்கு பின்னால் பெரிய ஆசிரியர்கள் இருக்கிறது அவை அடைவதற்கு நாம் ஆறு இருப்போம் கர்த்தனமை வழி நடத்துவார்